Hi, hello and welcome back. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காக்னிசன்ட் எக்ஸாம்ல கேட்ட சில क्वेश्चंस தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அது நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பேட்டர்ன் கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா பாயிண்ட்ஸ். சோ 25 क्वेश्चंस 35 मिनिट्स இருந்தது. நெக்ஸ்ட் உங்களுக்கு லாஜிக்கல் 24 क्वेश्चंस 35 मिनिट्स இருந்தது. அண்ட் அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டா ஃபிக்ஸ் 7 क्वेश्चंस 20 मिनिट्स அண்ட் லாஸ்ட் தான் வந்து உங்களுக்கு நரேட்டிவ் ரைட்டிங் ஒரு क्वेश्चन 30 मिनिट्स உங்களுக்கு இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்பெசிபிக்கா என்ன கேக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. சோ ஒவ்வொருத்தர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்றேன். சோ மார்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்னா 10th 12th ஃபர்ஸ்ட் செம்ல இருந்து 6th செம் வரைக்கும் இருக்க ஒரு மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு தேவை. ஒரே சிங்கிள் PDF தான் உங்களுக்கு தேவை. அண்ட் அதே மாதிரி வந்து ஐடி கார்டு சில பேர் கேக்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ரெஸ்யூம் கேக்குறாங்க. சோ இது வந்து தனியா ஒரு PDF வச்சுக்கோங்க. சோ இந்த ஐடி கார்டு மார்க் ஷீட் சேர்த்து வந்து ஒரு PDF வச்சுக்கோங்க. ஐடி கார்டு போக வந்துட்டு நீங்க ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பியும் ஒன்று வச்சுக்கோங்க. சோ தட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ ஈஸியா வந்துட்டு அப்லோட் பண்ணிடலாம். சோ அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. சோ இதெல்லாம் மட்டும் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம சில கோடிங் டீ கோடிங் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்ப்போம். சோ எக்ஸ்டர்னல்னா வந்துட்டு இப்படி கோட் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்ளம்க்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட லாஜிக் உங்களுக்கு என்னன்னா சோ இல இருந்து நீங்க -1 பண்ணீங்கன்னா D அதுக்கப்புறம் உங்களுக்கு C கிடைக்கும். அதே மாதிரி X ல இருந்து -1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு W அதுக்கப்புறம் B ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் T ல இருந்து +1 அதுக்கப்புறம் E ல இருந்து +1 பண்ணீங்கன்னா ஸோ -1 -1 +1 +1 அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். -1 -1 +1 +1 இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கோட் வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளம்க்கு கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட லாஜிக் என்னன்னா -1 -1 +1 +1 அந்த லாஜிக் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேர்னி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி கோட் பண்ணியிருந்தாங்க. பில்கிரிமேஜுக்கு என்னன்னு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ இதே நான் லாஜிக்னா வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ஏபிசிடி எழுதுவோம் தெரியுமா. ஸோ இதே இதை நம்ம ரிவர்ஸ்க்கு போட்டோன்னா என்ன வரும் ஜெட் ஒய் எக்ஸ். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ்க்கு போடுறேன் ஜெட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வியூ. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஜேக்கு வந்துட்டு உங்களுக்கு கியூன்னு கிடைக்கும், ஓக்கு வந்து எல் கிடைக்கும், யூக்கு வந்து எஃப் கிடைக்கும், ஆர்க்கு வந்து ஐ கிடைக்கும், என்னுக்கு வந்துட்டு எம் கிடைக்கும், இக்கு பி கிடைக்கும், ஒய்க்கு உங்களுக்கு பி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த பில்கிரிமேஜுக்கு எழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மார்னிங்க்கு இந்த மாதிரி கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சன்ஷைனுக்கு உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெட்டர் அப்படி MNOPRSNOIJ அந்த மாதிரி நீங்கள் சன்ஷைனுக்கு எழுதிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஐ ரெட் 3/8 ஆஃப் அ புக் ஆன் ஒன் டே அண்ட் 4/5 ஆஃப் த ரிமைண்டர் ஆன் அனதர் டே. இஃப் நவ் தேர் வேர் 30 பேஜஸ் அன்ரெட் த புக் கண்டென்ஸ் ஹவு மெனி பேஜஸ் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஸோ நான் கிவன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்துட்டு அவன் 3/8 புக் வந்துட்டு படிச்சிருக்கான் ஓகேவா. ஸோ அப்போ ரிமைனிங் உங்களுக்கு மீதி எவ்வளோ இருக்கும் 5/8 இருக்குமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் 1 - 3/8. ஸோ ரிமைனிங் வந்துட்டு உங்களுக்கு 5/8 இருக்கு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க ரிமைனிங் 4/5 ஆன் அனதர் டே. ரிமைனிங் 4/5 ஆன் அனதர் டேனா ஸோ இந்த மீதி போர்ஷன் உங்களுக்கு இருக்கு தெரியுமா. ஸோ அதில் வந்துட்டு 4/5 பார்ட் வந்துட்டு அவன் படிச்சு முடிச்சிட்டான் ஓகேவா. ஸோ 4/5 × 5/8 நீங்கள் பண்ணீங்கன்னா 1/2 அவன் படிச்சிருக்கான் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன படிச்சிருந்தா 3/8 ஒன் டேல படிச்சிருந்தான். நெக்ஸ்ட் வந்துட்டு 1/2 பார்ட் வந்து அனதர் டேல உங்களுக்கு படிச்சிருக்கான் ஓகே. ஸோ டோட்டலாக அவன் எவ்வளோ படிச்சிருக்கான் 3/8 + 1/2. ஸோ இந்த 3/8 + 1/2 அவன் வந்துட்டு 7/8 படிச்சிருக்கான். ஸோ டோட்டலாக வந்துட்டு 7/8 ஆஃப் த புக் வந்துட்டு அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு 1/8 இருக்கும். ஸோ 1 - 7/8 = 1/8 இதான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமைனிங் போர்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இஃப் நவ் தேர் ஆர் 30 பேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1/8 தான் வந்துட்டு உங்களுக்கு 30 பேஜஸ். ஸோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு 240 pages வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா எக்ஸ் டு த பவர் என் -27 இஸ் டிவிசிபிள் பை x - 3 வென் என் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பவர் என் -27 இஸ் டிவிசிபிள் பை x - 3. ஸோ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ x - 3 வந்துட்டு டிவிசிபிள்னா இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா. ஸோ ஃபேக்டர் தான் நம்ம என்ன பண்ணலாம் x - 3 = 0 நம்ம எடுக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி போடலாம் p(x)(n-27). ஸோ இதில் நம்ம p(3) நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 0 கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம அது வந்துட்டு டிவிசிபிள். ஸோ நம்ம ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 0 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் 3 போடுங்க. ஸோ 3n-27 கிடைக்கும். ஸோ இந்த 27 வந்துட்டு நம்ம இந்த சைடு எடுத்துருவோம்னா 3n = 27. ஸோ 3n = 27 நம்ம எப்படி எழுதலாம் 3³ எழுதலாமா. ஸோ பேஸ் உங்களுக்கு சேமாக இருந்தால் பவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ n = 3. ஸோ n = 3 தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னு வந்துட்டு ப்ராபபிலிட்டியை கேட்டிருந்தாங்க. ஸோ 6 ரெட், 4 ப்ளூ அண்ட் 5 ஒயிட் பால்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன் பால் வந்துட்டு ட்ரான் அட் ரேண்டம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ரெட் ஆர் ப்ளூ அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் ப்ராபபிலிட்டி எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணுங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெட் ஆர் ப்ளூ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பால் தான் எடுக்கிறாங்க. ஸோ ரெட் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ 6 சி ஒன் ஆர் நம்ம என்ன பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம். ஸோ பிளஸ் ப்ளூ வந்துட்டு 4C1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு, 15 இருக்கா. ஸோ இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 6C1 4C1 வேல்யூ உங்களுக்கு வந்துட்டு 6 + 4 டிவைடட் பை 15 வரும். இது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா 15C1 வரும். ஸோ 15, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10/15. ஸோ 5 2s are 5 3s are, ஸோ 2/3 தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்று என்ன வந்ததுனா பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் வந்துருந்தது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரமேஷ், அபிஜித் அண்ட் அஜய் ஆர் எலிஜிபிள் டு பி த கேப்டன் ஆஃப் த கிரிக்கெட் டீம். ஷஹித், ஜான், ஷிஷிர் அண்ட் நிதின் ஆர் எலிஜிபிள் டு பி த கோ கேப்டன். ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் தேர் ஃபார் சூசிங் அ கேப்டன் அண்ட் அ கோ கேப்டன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேப்டன் சூஸ் பண்ண உங்களுக்கு வந்துட்டு 3 பேர் கொடுத்துருந்தாங்க, கோ கேப்டன் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ எத்தனை வேஸில் வந்துட்டு நீங்கள் கேப்டன் அண்ட் கோ கேப்டனை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ கேப்டன் வந்துட்டு 3 பேர் கொடுத்துருந்தாங்களா, ஸோ 3C1 இன்டூ கோ கேப்டன் வந்துட்டு 4 பேர் கொடுத்துருந்தாங்களா, ஸோ 4C1. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க, கோ கேப்டன் அண்ட் கோ கேப்டன் கொடுத்துருந்தாங்களா. ஸோ அண்ட் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். ஸோ 3 × 4 விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 12. ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு லாகர்தமிக்கில் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ லாகர்தமிக்கில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லாக் ஃபஸ்ட் நம்ம எந்த கொஸ்டின் பார்த்தாலும் அப்போ தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ லாக் பேஸில் வந்துட்டு x² 81 − 24x = 1 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் என்ன பார்த்துருந்தோம், லாக் பேஸே x = m. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம், a^m = x எழுதலாமா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்துருந்தோம். இதையும் வந்துட்டு நம்ம போன வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஏட வேல்யூ உங்களுக்கு என்ன, x². ஸோ x², mஓட வேல்யூ உங்களுக்கு 1 இருக்கு. ஸோ பவர் 1 = 81 − 24x, அதான் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ. ஸோ இது நீங்கள் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 3 or −27 சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, லாக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² வந்துட்டு உங்களுக்கு பேஸில் கொடுத்துருந்தாங்க, 1296 உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதே ஃபார்முலா தான் நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, mஓட வேல்யூ உங்களுக்கு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு mஓட வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கேட்டாங்க, இல்லை டேரெக்டாக வந்துட்டு mஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், a^m, mஓட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. ஸோ m = 1296 எழுதலாமா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 நம்ம எப்படி எழுதலாம், 6 to the power 1/2 எழுதலாமா. ஸோ 6 to the power 1/2 to the power m. நம்ம 1296 எப்படி எழுதலாம்னா வந்துட்டு 6 power 4 நீங்கள் எழுதலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேஸ் ஏமா இருக்கு. ஸோ வந்துட்டு பவர்ஸ் வந்து நீங்கள் ஈக்குவேட் பண்ணலாமா. ஸோ 1/2 m = 4, அப்போ m = 8. ஸோ இதான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் 10 balls நம்பர்ட் 1 to 10. அனுஜ், அனிஷா அண்ட் அமித் பிக் அ பால் ஈச் ஒன் ஆஃப்டர் த அதர், ஈச் டைம் ரீப்ளேசிங் த பால். What is the probability that Anuj picks a ball numbered less than that picked by Anisha, who in turn picks a lesser number ball than Amit? இதான் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாக்ஸில் வந்துட்டு 10 balls இருக்குது, 1 to 10 நம்பர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தராக வந்துட்டு பால் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ அவங்களோட டோட்டல் பாசிபிலிட்டி என்ன வரும், 10C1 × 10C1 × 10C1. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு பால் எடுக்கிறாங்க, பால் வந்துட்டு மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 10 balls இருந்து தான் ஒரு பால் எடுக்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு டோட்டல் பாசிபிலிட்டி. அவங்க என்ன கேட்குறாங்க, அமித் வந்துட்டு கிரேட்டர் பால் எடுக்கிறாங்க, அனிஷா வந்துட்டு அதை விட லெஸ்ஸர், அதுக்கப்புறம் அனுஜ் வந்துட்டு அதை விட லெஸ்ஸர். அவங்க வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு இன்டெரக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க என்னன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அனுஜ் பிக்ஸ் அ பால் நம்பர் லெஸ் தேன் தட் பிக் பை அனிஷா. ஸோ அனுஜ் வந்துட்டு அனிஷா விட கம்மியாக இருக்கணும், அனிஷா வந்துட்டு அமித்தை விட கம்மியாக இருக்கணும். அதை வந்துட்டு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா, இதுக்கு வந்துட்டு பெரிய ப்ரொசீஜர் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லிடுறேன். என்னன்னா, சப்போஸ் இப்போ அமித் வந்துட்டு 10th ball எடுக்கிறான்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு அனிஷா வந்துட்டு 9th ball தான் இருப்பேன். ஏன்னா வந்துட்டு அவன் 10th ball எடுக்கக்கூடாது. அவங்க கொடுத்த ப்ராபபிலிட்டி என்ன, எல்லாமே வந்துட்டு கம்மி கம்மியாக இருக்கணும். அமித்தை விட அனிஷா கம்மியாக இருக்கணும், அனிஷா விட அனுஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும், ஓகேவா. ஸோ 10 நம்ம வந்துட்டு அமித்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அனிஷா வந்துட்டு 9th ball எடுக்கிறான்னா, அனுஜ் வந்துட்டு எந்த பால்னாலும் எடுக்கலாம்ல, 1 எடுக்கலாம், 2 எடுக்கலாம், 3 எடுக்கலாம், அது மாதிரி 8 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ 8 ways உங்களுக்கு வரும், ஓகேவா. ஸோ அதே மாதிரி அமித் வந்துட்டு 10th ball எடுத்தானா,
அனிஷா வந்துட்டு எயித் பால் எடுக்கலாமா? ஸோ எயிட்டு அதே மாதிரி வந்துட்டு அமித் அனுஜுக்கு வந்துட்டு நீங்கள் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நீங்கள் போட்டே போகலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 8 வேஸ் கிடைக்கும், இதில் 7 வேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா 8+7+6+5+4+3+2+1 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 36 வேஸ் கிடைக்கும். நீங்கள் அமித் வந்து 10th பால் எடுத்துட்டு அனிஷா அண்ட் அனுஜோட பால்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 36 வேஸ் கிடைக்கும். அதே மாதிரி அமித் வந்துட்டு இப்போ 9th பால் எடுக்கிறான்னா அனிஷா 8th பால் வச்சு உங்களுக்கு 7 வேஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7, 6, 5, 4, 3, 2, 1 உங்களுக்கு 28 வேஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ 8-1, 7-1, அதுக்கப்புறம் 6-1, 5-1 அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டாக எப்போ முடியும்னா அமித் வந்துட்டு 3rd பால் எடுக்கிறப்போ அனிஷா வந்துட்டு 2nd பால் எடுத்துப்பா, அனுஜ் வந்துட்டு 1st பால் எடுத்துப்பா. ஸோ இதான் வந்துட்டு லாஸ்ட் ப்ராபபிலிட்டி, ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம எழுதிக்கோ. ஸோ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ 36+28+21+15+10+6+3+1 ஸோ உங்களோட டோட்டல் பாசிபிலிட்டி என்னென்னா வந்துட்டு 120. ஸோ 120 டிவைடட் பை இதை வந்துட்டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைட் பை டோட்டல் பாசிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ 120 டிவைட் பை 1000 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3/25 கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசி 4D இஸ் டிவிசிபிள் பை 4, டி கேனாட் பி வாட் அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி காக்னிசன்ட்டோட ப்ரீவியஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன், ப்ரீவியஸ் பிளேஸ்மெண்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து நம்ம இது பார்த்துருந்தோம். ஸோ டியோட வேல்யூ வந்து நீங்க என்ன கெனாட் பின்னு கேட்குறாங்க, ஏன்னா வந்து டிவிசிபிள் பை 4 கொடுக்குறாங்க. ஸோ டிவிசிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபார் 4 உங்களுக்கு என்ன, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நீங்க செக் பண்ணாலே போதும். ஸோ 40 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிள் பை 4, 44 டிவிசிபிள் பை 4, 48 டிவிசிபிள் பை 4, ஆனால் 42 வந்துட்டு உங்களுக்கு டிவிசிபிள் நாட் டிவிசிபிள் பை 4. ஸோ டி வந்துட்டு 2 இருக்காது. ஸோ டி தான் வந்துட்டு உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு 1800 நம்ம எப்படி எழுதலாம், 1800 நீங்கள் ட்ரீ ஃபேக்டர் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போட்டிங்கன்னா 2³ மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு 2 பவர்னு சொல்லிட்டு வரும். மீதி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 5 அந்த மாதிரி வந்துடும். ஸோ 2 பவர் 3 எடுத்துக்கோம். ஸோ 25 வந்துட்டு நம்ம 2 பவரில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அண்ட் 4 பவர் 8 நம்ம எப்படி எழுதலாம், 4 வந்து நம்ம 2² எழுதலாமா? ஸோ 2² 2 பவர் 8 நம்ம அதை எப்படி எழுதலாம், 2 பவர் 16 நம்ம எழுதலாமா? ஸோ 21 நம்மளால 2ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ 1/45² வந்துட்டு நம்மளால 2ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு இது மட்டும்தான். ஸோ 2³ × 2 பவர் 16. ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு எத்தனை இருக்கும்னா 19 கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு பேஸ் சேம், ஸோ பவர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 19 கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் 2 இந்த எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 19 இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ x=√15 ஒன்று, x=³√25, x=4√125, x=12√625. ஸோ இது வந்துட்டு நான் ஸ்கொயர் ரூட் சால்வ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு நான் டேரெக்டாக சொல்லிடுவேன், இது வந்துட்டு நான் கால்குலேட்டரில் தான் போட்டு தான் பார்த்தேன். ஸோ x=√15 தான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு என்னென்னா which one of the given options is true for the value of 0.9999 அப்படி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பண்ணிட்டு எனக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வந்துட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1, இட் இஸ் லெஸ் தேன் 1, இட் இஸ் ஈக்குவல் டு 0.9, நன் ஆஃப் த அபோவ் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸாக்டாக எனக்கு என்ன ஆன்சர்னு தெரியல. என்ன கொஸ்டின்னா which of the given options is true for the value of 0.9999 அப்படியே போயிட்டே இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த கண்டினியூஸ் வேல்யூ ஆப்ஷன்ஸ் என்னன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1, இட் இஸ் லெஸ் தென் 1, இட் இஸ் ஈக்குவல் டு 0.9, நன் ஆஃப் த அபோவ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒன்று இட் இஸ் லெஸ் தென் 1 வரணும், இல்லை நன் ஆஃப் த அபோன்னு வரணும். ஏன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு அதை 1னு எழுதலாம், இல்லை அது வந்துட்டு 1க்கு கம்மியாக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ என்ன ஆன்சர் சொல்லிட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை வந்துட்டு கமெண்ட்ல லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் நீங்கள் வந்துட்டு கால்குலேட்டரில் எப்படி போடணும்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 4th அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுங்க. இப்போ 12√625 நீங்கள் கண்டுபிடிங்கன்னா 12 நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷிஃப்ட்டு அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், இப்படி உங்களுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் போட்டு நீங்கள் 625 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து கால்குலேட்டரில் கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம சில ஆட்டோமேட்டா ஃபிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பேட்டர்ன் பிரிண்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு எரர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ஃபார் லூப் பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு செமிகாலன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த செமிகாலன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பாஸ் ஆகிடும். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதிலே வந்துட்டு இன்னொரு பேட்டர்ன் பிரிண்டிங் கேட்டிருந்தாங்க, 2 தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஜே இஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ஐ மட்டும் நம்ம போட்டோமா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 2 ஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டி பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பர்த்டே மந்த் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. என்னன்னா ஜூலை 5 அன்னைக்கு
அந்த பர்த்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செக் பர்த்டே சம்திங் ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன எரர் வரும்னா வந்துட்டு இவங்க நாட்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஆஃப் ஸ்ட்ரிங் கம்பேர் ஆஃப் மந்த் ஜூலை உங்களுக்கு இருந்ததுன்னா ஜூலை இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு ஜீரோன்னு ஆகிடுமா. ஸோ அதை வந்துட்டு இந்த நாட் வந்துட்டு நீங்கள் எடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஜூலை ஃபைவ் உங்களுக்கு இருக்கணும். இது வந்துட்டு ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஆறுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்னா ஆண்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகிடும். அண்ட் இது போக வந்துட்டு மேட்ரிக்ஸ் சம் உங்களுக்கு கேட்டாங்க. மேட்ரிக்ஸ் சம்ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ரிக்ஸ்ல வந்துட்டு நம்ம சம் பிளஸ் அந்த மாதிரி எழுதி வந்திருக்கோம். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜேல வந்துட்டு அவங்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு பதிலாக நார்மல் பேரன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்டாக மாற்றிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பாஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு அரேவை சார்ட் பண்ணுறது உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, பபிள் சார்ட் வச்சுட்டு. ஸோ அதில் அவங்க என்ன கண்டிஷன் நம்ம போடுவோம், இஃப் array of i, நான் ஏ ஆஃப் ஐன்னு ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஏ ஆஃப் ஐ இஸ் கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அசைனிங் ஆர்டரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் டிசைனிங்னா என்ன பண்ணணும், இதோட சிம்பிளை வந்துட்டு லெஸ் தேன் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு இன்னொரு ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது போக வந்துட்டு நீங்கள் பைனரி சர்ச் வந்துட்டு பார்த்துக்கோங்க அண்ட் செலெக்ஷன் சார்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டு ப்ரோக்ராம் வந்துட்டு தனியாக கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் என்கிட்ட இல்லை. ஸோ அது வந்துட்டு நீங்கள் நார்மலாக மெத்தட் எப்படி பார்த்துட்டீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு அதில் என்ன எரர் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, இஸ் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொரு மெத்தட் அவங்க கொடுத்துருந்தாங்க, கோட் நம்ம ரீயூஸ் சொல்லியிருந்தாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஸோ பாயிண்ட் கால்குலேட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி இல்லைன்னா இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் கால்குலேட் டிஸ்டன்ஸ் P1, P2 கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஏல ஸ்டோர் ஆகிடும். அதே மாதிரி பிக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் போட்டு P2, P3, சிக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம் போட்டு P3, P1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏபிஎன் சியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். இப்போ ட்ரையாங்கிளோட கண்டிஷன் உங்களுக்கு என்ன, ரெண்டு சைடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் சைடு வரை அது கிரேட்டராக இருக்குமா. ஸோ அந்த கண்டிஷன் தான். ஸோ ஏ பிளஸ் பி இஸ் கிரேட்டர் தன் சி அண்ட் பி பிளஸ் சி இஸ் கிரேட்டர் தன் ஏ அண்ட் சி பிளஸ் ஏ இஸ் கிரேட்டர் தன் பி, இதை உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னன்னா அவங்க மூணுமே வந்துட்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆண்டு நீங்கள் போடணும். சப்போஸ் அவங்க ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருந்தாலே வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆர் மட்டும் போட்டாலே உங்களுக்கு போதும். ஸோ இது வந்துட்டு ட்ரையாங்கிளுக்கு மட்டும். சப்போஸ் இதில் உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ கேட்டிருந்தாங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னன்னா பைதாகரஸ் தியரம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், அந்த கண்டிஷன் வந்துட்டு நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு ரிவர்ஸ் அரே உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அரே இருக்கு, 20, 30, 10, 40, 50, 60. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்வாப் பண்ணிடணும் 30, 20. நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர் 40, 10, அதே மாதிரி 60, 50 அந்த மாதிரி உங்களுக்கு வரணும். சப்போஸ் ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா 30, 20, 40, 10 உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகணும். 50 லாஸ்ட்ல இருக்கிறது உங்களுக்கு அப்டே தான் இருக்கணும். ஸோ அவங்க இந்த கோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன எரர் இருக்குன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்வாப்பிங்கான இது வந்துட்டு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட் வேல்யூக்கு தானே போகும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் மறுபடியும் செகண்ட் வேல்யூ எடுத்துக்காங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு ஸ்வாப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடிஷனலாக என்ன பண்ணணும்னா இந்த லைனுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஐ பிளஸ் பிளஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமோட கொஸ்டின் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஜஸ்ட் அவங்க ப்ரோக்ராம் மட்டும் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் என்கிட்ட எக்ஸாக்டாக இல்லை. ஸோ அதோட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்னா எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் இதை போட்டிங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு இது ரன் ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ரிப்பீட்டடாக அவங்க கேட்டிருந்த ஆட்டோமேட்டிக் கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸே வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செலெக்ஷன் சார்ட் அண்ட் பைனரி சர்ச் வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கொஸ்டின் பார்க்க அவங்க கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 4 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 6 ப்ரோக்ராம்ஸ் ஆர் 7 ப்ரோக்ராம்ஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ணிடலாம்.